ஹலோ வாரியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோ வந்து எதை பத்தி இருக்க போகுது பாத்தீங்கன்னா, நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து உங்க இன்ஜின் ப்ராப்ளம்க்கு வந்து எவ்வளவு செலவாச்சு எவ்வளவு செலவாச்சு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. என்னோட இன்ஜின் ப்ராப்ளம் வந்து எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் தெளிவா வந்து சொல்றேன். நம்ம இன்ஜின்ல வந்து என்னென்ன மாத்திருக்கோம், இதெல்லாம் நம்ம இன்ஜின் வந்து சீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தெளிவா எல்லாத்தையுமே சொல்றேன். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும், நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம இன்ஜின் வந்து ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா வந்து இவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனாலதான் வந்து இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்றேன். நம்ம இன்ஜின் பார்த்தீங்கன்னா மணாலியில் வந்து சீஸ் ஆயிடுச்சு, உங்க எல்லாருக்குமே தெரியும். லடாக் ட்ரிப்பில் தான் வந்து நம்ம இன்ஜின் வந்து சீஸ் ஆச்சு. நம்ம இன்ஜின் சீஸ் ஆனோடனே நான் வந்து ஷோரூம்ல இருந்து கொடுத்தேன். ஷோரூம்ல இருந்து கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னாச்சுன்னா, நம்ம வண்டியோட கம்ப்ரஸர் வந்து செக் பண்ணாங்க. வண்டி வந்து கம்ப்ரஸ் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட கம்ப்ரஸர் வந்து 0% தான் காமிச்சிச்சு. 0% காமிச்சோடனே பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்ம ஷோரூம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் தோடனே வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா வந்து கம்ப்ரஸர் தான் வந்து செக் பண்ணுவாங்க. கம்பர்டி வந்து கம்ப்ரஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து இன்ஜின் வந்து ரன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா வந்து நம்ம செக் பண்ணாங்க. அப்புறம் 0% வந்து இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் சொன்னேன். வண்டி வந்து சேஞ்ச் பண்றதுக்கு வந்து எவ்வளவு வந்து காசு ஆகும் அப்படின்ற மாதிரி மேனேஜர் கிட்ட கேட்டதுக்கு அவர் தான் சொன்னாரு, தெரியலப்பா இன்ஜின் வந்து பிரிச்சு பார்த்தாதான் வந்து தெரியும் இன்ஜின்குள்ள வந்து என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து போயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு செலவாகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ இன்ஜின்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு போயிருந்தா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு செலவு வரும். பட் நம்ம இன்ஜின் வந்து பிரித்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, 2 டேஸ்க்கு அப்புறம் கால் பண்ணி சொன்னாங்க இன்ஜின்குள்ள இருக்கிற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே வந்து போயிடுச்சு காலி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து வீடியோ நான் சொல்லியிருப்பேன் இதனால வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட கூலண்ட் ஆயில் வந்து இன்ஜின்ல வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. மிக்ஸ் ஆனதுனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த கூலண்ட் ஆயிலோட பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து நம்ம இன்ஜின்குள்ள எல்லா இடத்துலையும் போயிடுச்சு. போயிட்டனால என்ன ஆச்சுன்னா பைக் வந்து நம்ம ரன் பண்ண அதெல்லாம் வந்து ஃபுல்லாக உள்ளே இறுகிடுச்சு. இறுக்கிட்டு பைக்கை வந்து அப்படியே இன்ஜினை வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருச்சு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் ஆயிடுச்சு. இதான் வந்து மெயினான ரீசனே. ஸோ அதனால வந்து அடிக்கடிக்க கூலண்ட் ஆயில் லெவல்லாம் நீங்கள் உங்கள் பைக்கில் வந்து செக் பண்ணிட்டே இருங்க. ஒருவேளை கூலண்ட் ஆயில் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ஷோரூமில் வந்து பாருங்க. ஏன்னா கூலண்ட் ஆயில் வந்துன்னா அவங்க பார்த்தீங்கன்னா உள்ள வந்து மோட்டரில் வந்து கூலண்ட் ஆயில் சீல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது இத்தனை வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து நம்ம அதை செக் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து டேமேஜ் ஆகிடும், உள்ள ரன் ஆகிட்டே இருக்கு பார்த்தீங்களா. அதனால வந்து உள்ள வந்து சீல் வந்து டேமேஜ் ஆகிடும் ஒரு சில டைம்லலாம். அப்படி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா கூலண்ட் ஆயில் லெவல் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். கூலண்ட் ஆயில் வந்து இன்ஜினில் வந்து மிக்ஸ் ஆகும் ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா. அதனால தான் வந்து கூலண்ட் ஆயில் லெவல் வந்து கம்மியாகிட்டே இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து கூலண்ட் ஆயில் வந்து எவாப்ரேட் வந்து ஆகாது. எவாப்ரேட் ஆகாமல் கூலண்ட் ஆயில் வந்து அதே ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ரொம்ப ஒரு 6 மந்த் 7 மந்த் அந்த ஒரு கண்டிஷனில் தான் வந்து கூலண்ட் ஆயில் வந்து லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மியாகிடும். பட் நீங்கள் கூலண்ட் ஆயில் போட்டு உடனே கம்மியாகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உள்ள ஃபீல் உடஞ்சி தான் வந்து கூலண்ட் ஆயில் வந்து லெவல் கம்மியாகும். அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே கூலண்ட் ஆயில் லெவல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பைக்கில் செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா சின்னதாக நீங்கள் செக் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா பைக் வந்து பெரிய பிரச்சனையே வச்சு எனக்கும் அப்படி தான் ஆகிடுச்சு. கூலண்ட் ஆயில் வந்து உள்ள இன்ஜினில் மிக்ஸ் ஆகிட்டு அதோட பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக போயிட்டு ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருச்சு இன்ஜினை. அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள் உள்ளே வந்து எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக வந்து பிளாக் பிளாக்காக இருக்கும் உள்ளே வந்து. நான் கூட என்ன நினச்சேன் அதெல்லாம் வந்து கார்பன் அப்படின்னு நினச்சேன். பட் அது கார்பன் இல்லை, கூலண்ட் ஆயில் மிக்ஸ் ஆனதுனால அந்த பார்ட்டிகல்ஸ் தான் வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வந்து உள்ளெல்லாம் வந்து இருந்துச்சுருந்து இன்ஜின்குள்ளே வந்து. நீங்களே பாருங்கள் அந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நானும் சொன்னேன் சரி ஓகே நான் நம்ம இன்ஜின் வந்து பிடிச்சி நீங்கள் வேலை பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி நானும் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்ஜின் வந்து பிடிச்ச உடனே நான் சொன்னாங்க, உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு உங்களுக்கு. கூலண்ட் ஆயில் மிக்ஸ் ஆனதுனால வந்து எல்லாமே வந்து பிடிச்சிருச்சு போயிட்டு. அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருச்சு, ஜாம் ஆயிடுச்சு உங்கள் இன்ஜின் டோட்டலாகவே. அதனால வந்து உள்ள இருக்கிற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே மாற்றி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் சரி எவ்வளோ பட்ஜெட் ஆகும் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன். நம்ம வந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து பார்த்து சேஞ்ச் பண்ணதான் வந்து நம்மளுக்கு வந்து பில் வந்து தெரியும், ஸ்டார்டிங்லேயே தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே நானும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பைக் கொடுத்து 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் ஆகிட்ட அப்புறம் வந்து அவங்களும் வந்து பைக் ஃபுல்லாக வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம பைக்கோட இன்ஜின்ல பார்த்தீங்கன்னா 82 பொருளை வந்து உள்ள சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் சார்ஜ் மட்டுமே பார்த்தீங்கன்னா கேடிஎம் சைட்ல இருந்து இவ்வளோ வாங்குறாங்க, 5000 வந்து 7000 இருக்கும் வாங்குறாங்க. இப்போ அதர் ஷோரூமில் வந்து என்ன சர்வீஸ் சார்ஜ் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அப்படி என்ன வந்து அதர் ஷோரூமில் வந்து என்ன சர்வீஸ் காஸ்ட் வந்து வாங்குறாங்க, உங்கள் இன்ஜினுக்கு வந்து எவ்வளோ வந்து நீங்கள் செலவு பண்ணி ரெடி பண்ணீங்க இன்ஜின் வந்து சீஸ் ஆனதுக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். கேடிஎம்க்கு வந்து இவ்வளோ தான் வாங்குனாங்க எனக்கு சர்வீஸ் சார்ஜ் மட்டுமே. பைக்கோட இன்ஜினும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே டவுட் இருக்கும், ஓகேடா எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டாலும் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். நம்ம பைக்கோட இன்ஜினோட காஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஜினோட காஸ்ட் மட்டும் சர்வீஸ் சார்ஜ் ப்ளஸ் அது இல்லாமல் இன்ஜின்குள்ள எல்லாத்தையும் திங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க எல்லாமே புதுசு சரிங்களா. இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 வந்து எனக்கு சார்ஜ் பண்ணாங்க.
ஆமாங்க 35,000 தான் ஆச்சு எனக்கு. நான் கூட வந்து கம்மியாகும். நான் ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா ஒரு 25,000 குள்ள ஆகும், அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் 35,000 கிட்ட வந்துடுச்சு. நான் நினச்சதை விட டபுள் மடங்கு வந்துடுச்சு. நானும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டேன். அந்த 35,000 தான் வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. இன்ஜின் ஒர்க்குக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 35,000 ஆச்சு எனக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன வந்து நான் மாற்றினேன் அப்படின்னா பைக்கோட ஸ்டாண்ட் மாற்றினா, ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெட் ஆகிடுச்சு நம்மளுக்கு லதாக் ரைட்லேயே. அதனால் வந்து ஸ்டாண்டு வந்து நான் மாற்றினேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து உடஞ்சிருச்சு. கேடிஎம்மோட இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 500 கிட்ட வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு இண்டிகேட்டர் மட்டுமே 500 மேலே வரும், 570 இல்லை 550 அப்படி வரும்னு நினைக்கிறேன் இண்டிகேட்டர் மட்டும். நான் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து ரெண்டு ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் தான் மாற்றணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து 35,000 வந்து பில் போட்டாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து டயர் வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா புது டயர் நான் வந்து அப்போ ஒரு ட்ராம்ப்ளர் போட்டிருந்ததுக்கு முன்னாடி நம்ம லதாக் ரைடில் வந்து 3D கிட்டாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டயர் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து டயர் வாங்கினேன். பைக்கோட சார்ஜ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 35,000 இன்ஜின் ப்ராப்ளத்துக்கு மட்டுமே. அது இல்லாமல் வந்து பைக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. டயர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷோரூமில் கொடுத்து வாங்கல. நான் வந்து டயர் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் நான் வாங்கி கொடுத்தேன். நான் என்ன டயர் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மெட்சிலன் டயர் தான் போட்டிருக்கேன். அது வந்து நல்லா இருக்குமான்னு எனக்கு அந்தளவுக்கு தெரியலை. ஸோ நீங்கள் என்ன டயர் யூஸ் பண்ணால் டயர் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா டயர் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு ஓடிச்சு அந்த மெட்சிலன் டயர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு அந்த டயர் பற்றி தெரியாது. நான் அதுக்கு முன்னாடி வந்து MRF யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அப்போலோ ட்ராம்ப்ளர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு MRF வந்து ஒரு அளவுக்கு நல்லா வந்துச்சு. அப்போலோ ட்ராம்ப்ளரும் பார்த்தீங்கன்னா லதாக் ரைடில் தான் யூஸ் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. அப்போலோ ட்ராம்ப்ளர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஆஃப் ரோடுக்கு யூஸ் பண்ணேன். டயர் வந்து 10th இருந்துச்சு அப்போலோ ட்ராம்ப்ளர். இப்போ மெட்சிலன் போட்டிருக்கேன், எனக்கு அதை பற்றி தெரியல. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அது எப்படி இருக்கும், டயர் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து வந்துச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 35,000 எனக்கு சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் நான் வந்து டயர் சேஞ்ச் பண்ணேன் பைக்கில். டயர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8,000 வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் வந்து மொபைல் ஹோல்டரையும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ திருடிட்டாங்க. உங்கள் தெரியும் எல்லாருக்கும் பைக்கில் வந்து என்னென்ன மிஸ் ஆச்சுன்னு சொல்லி நான் சொன்னேன். பட் நான் வந்து மொபைல் ஹோல்டரை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு சொல்கிறதுக்கு. நம்ம மொபைல் ஹோல்டரும் திருடிக்கிட்டாங்க. அதை பார்த்து ஒரு ஓரமாக இருந்துச்சு. அது என்ன பஞ்சுன்னு தெரில. இந்த வடக்கன்ஸ் வந்து மொபைல் ஹோல்டரையும் வந்து திருடிக்கிட்டாங்களே. மொபைல் ஹோல்டரும் போச்சு. மொபைல் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா நான் போயோ தான் யூஸ் பண்ணேன். போயோ வந்து 1700 சம்திங் வருது. போயோலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் வருது. ஸோ நான் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அலுமினியம் கேஸில் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியமில் வரும். நான் இந்த டைம் அதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 2200 சம்திங் வருது அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டையும் வந்து திருடிக்கிட்டானுங்க. ஹெல்மெட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5000 ஹெல்மெட்டு. போன டைம் பார்த்தீங்கன்னா நான் SNK யூஸ் பண்ணேன். SNK டைஃபோன் சொல்லிட்டு ஒரு மாடல், அது யூஸ் பண்ணேன். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சர் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து SNK பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ தலையில் போட்டோம் அப்படின்னா அது லூஸாலாம் ஆகாது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த டைம் வந்து ஆக்சர் தான் நான் வந்து வாங்க போகிறேன். ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன் அமேசானில். ஸோ அது ஒரு 5000. ஸோ ஆக்சர் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால் வந்து ஆக்சர் ஹெல்மெட்டும் வந்து எப்படி இருக்கும், நீங்கள் யாரா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கும், கரெக்டாக வந்து அந்த வின் கிளாஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுவும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த வின் கிளாஸ் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. நான் SNK யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வின் கிளாஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் பரவாயில்ல சொல்லக்கூடாது. இப்போ வந்து ஆக்சர் வாங்க போகிறேன். அதோட வின் கிளாஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கும் தெரியாது. உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கா இல்லை வின் கிளாஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுவும் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? அது ஒரு 5,000. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கிட்ட வந்துருச்சு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டயர் மாற்றிருப்போம். டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 வந்துச்சு. அப்புறம் வந்து மொபைல் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா 2200. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்மெட் வாங்குவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு 50,000 கிட்ட செலவாயிடுச்சுங்க. நான் எதிர்பார்க்கல லதாக் ரைடு முடிச்சுட்டு இவ்வளோ பெரிய செலவு வைக்கணும்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட 50,000 கிட்ட செலவாயிடுச்சுங்க. எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் வந்து என்கிட்ட கையில் வந்து அமௌண்ட்டும் இல்லை. சரி பைக்கை வந்து அப்படியே விட்டுடலாம், நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி நான் விட்டுட்டேன். பட் அப்படியே விட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நாளாக இன்னமும் பைக்கில் வந்து அதிகமாக ப்ராப்ளம் ஆகும். பைக் நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னாலே வந்து பிரச்சனை வந்து இன்னமும் அதிகமாக தான் ஆகும். ஒரு பைக் வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன் நம்ம ஆஃப் பண்ணி வண்டி அப்படி ஓரம் கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நாளாக இன்னும் ஒரு பைக்கில் வந்து இல்லாத ப்ராப்ளம்லாம் எக்ஸ்ட்ரா க்ரியேட் ஆகும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணேன். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர் பிளாகிங் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து நான் லதாக் ரைடில் தான் வந்து மோட்டோ பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணோம், எல்லாருக்குமே தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இறங்கிட்டோம். சரி ஓகே இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போடலாம். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு எப்பயுமே வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. லதாக்கில் இருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா நான் ஹெல்மெட்லாம் வந்து நான் வாங்கிடுவேன். ஹெல்மெட் நான் ஆர்டர் போட்டுட்டேன். ஹெல்மெட் வாங்கிடுவேன். ஹெல்மெட் வாங்கிட்டு நான் சீக்கிரமாக மோட்டோ பிளாகிங் வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ இன்ஜின் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ தான் ஆச்சு. ஏன்னா வந்து
இதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண அப்படின்னா வந்து உங்க இன்ஜின் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பா. ஸோ இந்த அளவுக்கு வந்து இன்ஜின் ஒர்க்கு வந்து செலவாகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ண இந்த வீடியோவை. ஸோ இந்த வீடியோ மூலியமா வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்ஜின் ஒர்க் ப்ராப்ளம்னா வந்து இந்த பட்ஜெட் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா நான் ஒரு கணக்கில் போனேன் இப்போ தான் ஆகும்னு சொல்லிட்டு, பட் எனக்கு ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. அதனால வந்து சின்ன பிரச்சனை எதனா அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்துருங்க, அப்படியே வந்து விட்டுறாதீங்க பைக்கை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சார்லி பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக வந்து ரெடி ஆகிட்டோம். பட் ஃபஸ்ட்டு இந்த பைக்கு பிக்கப் விட இப்போ பார்த்தீங்கன்னா பைக் வந்து சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு அந்தளவுக்கு பிக்கப் இருக்காது, இந்த டைம் பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கிராஷ் கார்டு போட்டிருந்தோம், எல்லாருக்குமே தெரியும் நம்ம சார்லியில் வந்து ஃபஸ்ட்டு கிராஷ் கார்டு போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்டெலாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். கிராஷ் கார்டு ரிமூவ் பண்ண ரீசன் பார்த்தீங்கன்னா பைக்கில் உள்ள வந்து இன்ஜின் போல்டு வரும், இன்ஜின் வந்து ஃபிட் பண்ணி உட்காந்துக்கிறதுக்காக ஒரு போல்டு வரும், அந்த போல்டு தான் வந்து நம்ம கிராஷ் கார்டு வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒர்க்கில் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியாச்சு இல்லை. ஸோ லைட்டாக வந்து ரொம்ப வைப்ரேஷன் ஆகுது இன்ஜின்குள்ளே, அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா கிராஷ் கார்டு வந்து ஷோரூமில் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க கிராஷ் கார்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் கிராஷ் கார்டு வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். கிராஷ் கார்டு இருக்கும் போது வந்து நம்ம சார்லி நல்லா இருந்தானா, இப்போ கிராஷ் கார்டு இல்லாத போது வந்து சார்லி நல்லா இருக்கானு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து யூடியூப்பில் வந்து போட்டிருப்பேன், அந்த ஃபோட்டோஸ்க்கு பாருங்கள். கிராஷ் கார்டு இருக்கும் போது சார்லி நல்லா இருந்துச்சா, இல்லை கிராஷ் கார்டு இல்லாத போது சார்லி நல்லா இருந்து இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா நம்ம வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சேனல் யாருன்னா புரிஞ்சுச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரவி வால், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.